வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்களின் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய நிறைய வழிபாட்டு முறைகளையும் தாந்திரீக முறைகளையும் சூட்சும வழிமுறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நமது புதிய சேனலான ஆன்மீக செய்திகள், அந்த சேனலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கம் சேர்வதற்கும் அடகு வைத்து நகையை மீட்பதற்கும் உண்டான ஒரு தாந்திரீக பரிகாரத்தை பதிவு செய்திருக்கிறேன். அந்த சேனலோட லிங்க் இந்த உடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது போய் அந்த சேனலையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்று நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பணம். நம்ம வேணாம் அப்படின்னு சொன்னாலும் யாரும் சொல்ல போகிறதில்ல. அப்படி நம்ம நினைத்தாலும் கூட பணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த எளிமையான ஒரு தாந்திரிகத்தை செஞ்சீங்கன்னா, அது இந்த நாளில் செஞ்சீங்க அப்படின்னா, அதை மாதிரி கடன் அடையிறதுக்கு இந்த முகூர்த்தம் வந்து மிகவும் அருமையான முகூர்த்தமாக கருதப்படுது. இந்த மைத்திர முகூர்த்தம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் மைத்திர முகூர்த்தத்தை முதல்ல பார்க்கலாம். 14/3/2023 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:00 to 2:30 வரைக்கும், அதாவது ஒரு 1.5 மணி நேரம் இந்த முகூர்த்த நேரமானது இருக்கு. இந்த நேரத்தில் கடன் வாங்காத மனிதரை யாரும் இருக்க முடியாதுங்க. இந்த நேரத்தில் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சின்ன முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக அவங்க கடன் வந்து மிக விரைவில் அடையும். கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் சரி, பெரிய தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கில் லோன் வாங்குறதாகட்டும், அல்லது வெளியில் வந்து பணம் வந்து மாற்றி விடுறதுக்காக பணம் வாங்குறதாகட்டும், அதை வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சூட்சுமத்தை பயன்படுத்தி அடைச்சிட்டு வந்தாங்களாம். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த கடன் விரைவில் அடையும் அப்படிங்கிற தாந்திரீக முறை தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் வந்து சாதாரண சின்ன விஷயமான கடனாக இருந்தாலும் சரி, அது மாதிரி வந்து இந்த ஹவுசிங் லோன் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களும் இந்த நேரத்தை பயன்படுத்துனீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஹவுசிங் லோன் தானே, அது ஒரு 10 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா அது கூட அதை கூட உங்களுக்கு சீக்கிரமாக அடைச்சி உங்களுடைய வீட்டு பத்திரத்தை மீட்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். மிக எளிமையான விஷயந்தாங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வந்து 3 பிரியாணி இலைகள் எடுத்துக்கோங்க, ஒரு மொய் கவர் எடுத்துக்கோங்க. பிரியாணி இலையில் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய நபர், இப்போ கண்ணனுக்கு ஒரு 3,20,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா கண்ணன் என்பவருக்கு நான் கொடுக்க வேண்டிய தொகை 3,25,000 சொல்லி பச்சை நிற பேனாவால் எழுதணும். பச்சை நிற பேனாவால் எழுதிட்டு வாராய் தெய்வம் முன்னாடி ஒரு தீவு மேற்றி வைங்க. நல்லெண்ணெயும் நெய்யும் கலந்து பஞ்சுத்திரி போட்டு தீவு மேற்றி வைத்துட்டு அந்த தீபத்தில் இந்த பிரியாணி இலையை கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சிருங்க. பக்கத்தில் ஒரு மொய் கவர் எடுத்துக்கோங்க. மொய் கவரில் ஒரு 10 ரூபாயோ அல்லது 1 ரூபாயோ எவ்வளவோ நீங்கள் ஆனால் நீ கடன் கொடுக்கக்கூடிய நபருக்கு மனதார, என்னுடைய கடன் அது பேங்க் லோனாக இருந்தாலும் சரிங்க, திருப்பியும் சொல்கிறேன், பேங்க் லோனு, வீட்டு லோனு, வண்டி லோனு எதாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அந்த காகிதத்தில் அந்த பிரியாணியில் எழுதி எரிச்சிட்டு இந்த மொய் கவருக்குள்ளே அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை, அது எவ்வளோ ரூபாயாக இருந்தாலும் சரி, 1 ரூபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொகையை அந்த மொய் கவருக்குள்ளே போட்டு வாராகி தேவி முன்னாடி வச்சு வணங்கிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த கடன் அடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ரொம்ப சீக்கிரமாக அமையும். அப்போ அந்த மொய் கவரில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்துட்டு மொய் கவர் வந்து கிழிச்சு தூர போட்டுருங்க. வெகு விரைவில் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இதை செஞ்சீங்க அப்படின்னா வெகு விரைவில் உங்களது கடன் தீரும், பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். மிகவும் எளிமையான தாந்திரிகம் தான். தவறாமல் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் கடன் தீர்வதற்கும் உங்கள் பணப்பிரச்சனை தீர்வதற்கும் உண்டான இந்த தாந்திரிகத்தை பயன்படுத்துங்க. வாராகி தேவியினருளோடு உங்கள் அத்தனை பிரச்சனையும் அத்தனை கடனும் நிச்சயம் நீங்கும், நல்லதே நடக்கும்.